வணக்கம் அன்பர்களே இந்த நாளில் அந்த நாள் ஆம் வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள்வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி வாருங்கள் அன்பர்களே இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வளம் வருவோம் வரலாற்றில் இன்று பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் கிபி முன்னூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டில் முதலாம் வாலந்தீனியின் ரோம பேரரசராக அறிவிக்கப்பட்டார் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் மங்கோலிய சின் போரில் மங்கோலியர்கள் சீனாவின் சின் வம்சத்தின் தலைநகரான கைபங் நகரை கைப்பற்றினர் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டில் டச்சு கப்பலோட்டி வில்லியம் யான்சூன் ஆஸ்திரேலியாவை முதன் முதலில் கண்ட ஐரோப்பியரானார் ஆனாலும் அவர் இதனை நியூ கினியின் ஒரு பகுதியாகவே கருதியிருந்தார் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாம் ஆண்டில் பூமி சூரியனை சுற்றுகிறது என்ற தனது கொள்கையை பரப்புவதை தடுப்புவதற்காக கலிலியோ கலிலி ரோமை கத்தோலிக்க திருச்சபையினால் தடை செய்யப்பட்டார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் வடக்கு போர்களில் ஏற்பட்ட பெரும் தோல்வியை தொடர்ந்து டென்மார்க் நார்வே அரசன் கிட்டத்தட்ட அரை பகுதி நிலத்தை ஸ்வீடனுக்கு வழங்கினான் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் கோவன் ஹேகன் நகரில் கிறிஸ்டியன் போர் அரண்மனை தீயில் எரிந்து அழிந்து போனது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டில் இத்தாலியன் தீவில் நாடுகடத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்த நெப்போலியன் பொனாபர்ட் அங்கிருந்து தப்பினார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் இலங்கையின் முதலாவது ஸ்காட்லாந்து பிரசு பிடோரிய தேவாலயத்திற்கான அடிக்கல் கொழும்புர கோட்டையில் நாட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் ஜப்பானிய குடிமக்களுக்கு கொரியாவில் ஜப்பானிய வணிக வசதிகளுக்காக மூன்று துறைமுகங்களை அமைக்க ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கினிமா கலர் என்ற முதலாவது வெற்றிகரமான வண்ண அசையும் திரைப்பட அமைப்பு முறை லண்டனில் அரண்மனை அரங்கில் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ராபர்ட் வாட்சன் வாட்ஸ் என்பவர் இங்கிலாந்தில் நடத்திய பரிசோதனை ஐக்கிய ராஜ்யத்தின் ரேடாரை உருவாக்க வழி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஜப்பான் அரசை கவிழ்க்க நடத்தப்பட்ட இராணுவ புரட்சி தோல்வியில் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஐக்கிய ராஜ்ய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தனது நாட்டிடம் அணுகுண்டு உள்ளதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் நியூயார்க் சென்று கொண்டிருந்த விமானம் அயர்லாந்தில் இடுகாடு ஒன்றின் மீது வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த ஐம்பத்தி இரண்டு பேரில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐநா பொதுச் செயலாளர் உ தான்ட் புள்ளியை புவி நாளாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் எகிப்தும் இஸ்ரேலும் முழுமையான தூதரக உறவை ஏற்படுத்தி கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் பெரூட்டில் இருந்து ஐக்கிய அமெரிக்க படைகள் வெளியேறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் வளைகுடா போரில் குவைத்திலிருந்து ஈராக்கிய படைகள் வெளியேறுவதாக அதிபர் சதாம் உசன் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் நொகர்னோ கராபாக் போரில் ஆர்மேனியா இராணுவத்தினர் அசர்பைதானிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் நூற்றுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் நியூயார்க் நகரில் உள்ள வர்த்தக மையத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் ஆறு பேர் கொல்லப்பட்டு ஆயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் தலிபான் அரசு மிக புழமையான இரண்டு புத்தர் சிலைகளை அழித்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் வெப்பக்காற்று ஊதுவை ஒன்று எகிப்தில் வீழ்ந்து வெடித்ததில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பப்புவா நியூகினியின் ஏழாம் மாகாணத்தில் ஏழு புள்ளி ஐந்து அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மேலும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாளானது குவைத் நாட்டின் விடுதலை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும் நன்று நண்பர்களே மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம்